ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஊட்டி குக்கிங் சேனல் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டான முட்டை மசாலா செய்ய போகிறோம் ரொம்பவே சீக்கிரமாக செய்யக்கூடிய ரெசிபி தான் வேக வச்ச முட்டை இருந்தால் போது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே ரொம்ப சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் முட்டை மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க கடாய் நல்லா சூடானதும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவாப்பாளையில் சேர்த்துருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி எடுத்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோடய பச்சை வாசமெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் மசாலா எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா மசாலா சீக்கிரம் கரிஞ்சிரும் மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வந்தோன்னுமே இதில் நல்லா பழுத்த ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வந்தோனுமே இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நாம் சேர்த்த தக்காளி மசாலா இதெல்லாமே நல்லா கெட்டியாகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் மசாலா இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக வெந்து வந்ததுக்கு அப்புறம் இதில் முட்டை சேர்த்துக்கலாம் சரியா ஆறு முட்டையை வேக வச்சு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அடுப்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு பீஸ் முட்டையாக மெதுவாக மசாலாவில் சேர்த்துக்கலாம் இந்த முட்டை மசாலா சப்பாத்தி வெரைட்டி ரைஸ் ரச சாதம் இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு முட்டையை வேக வச்சு வைக்காமல் இந்த மாதிரி லைட்டாக மசாலாவோட ரோஸ்ட் பண்ணி வச்சோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா முட்டையும் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மசாலாவோட முட்டையை வேக வச்சு எடுத்துடலாம் முட்டையோட ஒரு சைடு மசாலாவோட நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடுச்சு மெதுவாக திருப்பி போட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் முட்டை மசாலாவோட நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுருங்க கடைசியாக முட்டையில் மல்லி இலை இல்லைனா புதினா இலையை பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்பவே சூப்பரான முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஊட்டி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திப்போம் பாய் சியூசூன்